அனைவருக்கும் வணக்கம். இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டாங்க. இருந்தாலும் அது பத்தாதுன்னு சொல்லி நம்ம சேனலில் வந்து வந்து இடையில கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா விசாரணைக்கு ஒத்துழைக்கல, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சில பேர் கமாண்ட் போட தான் செய்கிறாங்க. சரி, நம்ம சார்பாக ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருவோமே. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். ஏன் எடுக்கணும் அப்படின்னா, போலீஸுக்கே சந்தேகம் வந்துருச்சுல்ல அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. என்னன்னா, அந்த குழந்தை தான் யாருதுன்னே தெரியல இல்லை. அப்புறம் என்னத்துக்கு அந்த குழந்தைய செல்விக்கிட்ட கொடுத்து அதை அடக்கம் பண்ண சொன்னீங்க. செல்விக்கிட்ட பணம் வாங்கிட்டீங்களா? பணத்துக்கு இந்த பாடியை வித்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி வரும்ல. அந்த பாடி யாருன்னே தெரியல, ஏன்னா ஒரே குழப்பம். டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் இப்போ தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ செல்வியம்மா கிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த பாடியை வித்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த போலீஸ்காரங்க மேலையெல்லாம் கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவங்களெல்லாம் கைது பண்ணி ஒரு எஃப்ஐஆரை போட்டு என்ன செய்யணும், வேற ஒரு போலீஸை வச்சு விசாரிக்கணும். ஏன்னா இந்த போலீஸ்காரங்க பாருங்க, இந்த குழந்தை யாருதுன்னே தெரியல, கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க, தவறு இல்லையா? அந்த குழந்தைக்கு உண்மையான தாயும் தகப்பனும் வந்தா என்ன செய்வீங்க, என்ன பதில் கொடுப்பீங்க? எங்கடா என் பொண்ணு, நான் வந்துலடா அடக்கம் பண்ணணும், என்கிட்ட கொடுக்காம எப்படி அடுத்த வகையில் கொடுத்து அடக்கம் பண்ணீங்க அப்படின்னு பெத்த தாயும் தகப்பனும் வந்து கேட்டால் என்ன செய்வீங்க? அப்போது யார் என்னன்னே தெரியாமல் அந்த பாடியை செல்வியம்மாட்ட கொடுத்து அடக்கம் பண்ணினது தப்பு. அப்போ என்ன செய்யணும், இந்த போலீஸ்காரங்களையெல்லாம் கைது பண்ணி உள்ளே வச்சுட்டு வேற நல்ல போலீஸுகளை விட்டு விசாரிக்கணும். போலீஸ்காரங்க விசாரணை அப்படி இருக்கு, என்ன விசாரிச்சாங்கல்ல, செல்வி என்ன உனக்கு சொந்தக்காரியா அப்படின்னு கேட்குறாங்கல்ல, என்ன நைட்டு 7:30 அனுப்பிட்டு இருக்குல்ல, மத்தியானம் 2 மணிக்கே அனுப்பிட்டேன்னு சொல்லி பொய்யான தகவலை கோர்ட்டு கொடுக்குறாங்கல்ல. அப்ப என்ன செய்யணும், இந்த போலீஸையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற ஒரு போலீஸை கூட்டிட்டு வந்து விசாரிக்கணும். டிஎன்ஏ டெஸ்ட்டு கட்டாயம் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி போலீஸையெல்லாம் பிடிச்சி உள்ளே வைக்கணும்.